நினைக்கிற மாதிரி அந்த லேடியுடைய பேர் அனபில்லா சார்ஜ் கிடையாது. அந்த அம்மாவுடைய பேர் மேரி ஃபெர்னாண்டஸ். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு பேர் தான் ஃபெர்னாண்டஸ். அவர் ஒரு மெஜிஷியன், மியூசிக் டீச்சராக இருந்த இந்த அம்மா இவர் செத்ததுக்கப்புறம் பார்ட் டைமாக மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதே ஸ்டேஜில் தன்னோட ஒரே மகன் கிறிஸ்டபரை எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. ஆனால் கிறிஸ்டபரை பார்த்தோடனே அங்கிருந்த எல்லாரும் அதிர்ச்சியானாங்க. காரணம், சின்ன வயசுலேயே வயசான தோற்றத்தை கொடுக்குற ஹார்மோன் பிரச்சனை அவன் உடம்புல இருந்தது. அதனால் மற்ற பசங்கள்லாம் கிறிஸ்டபரை சக மாணவனாவே ஏற்றுக்க மறுத்தாங்க. கிறிஸ்டபர், இங்கே வா. சோஃபியா, ஷோபியோட ஆதரவை பார்த்த மேரிக்கும் கிறிஸ்டபருக்கும் சின்ன நிம்மதி ஏற்பட்டுச்சு. அது ஷோபியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே பிடிக்கல. அது எதுவும் கிறிஸ்டபரை பாதிக்க விடாம மேரி அவனை ரொம்ப அரவணப்பா பார்த்துக்கிட்டான். ஹேப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ சோஃபி. மத்தவங்களை பத்தி கவலைப்படாம கிறிஸ்டபரை ஒரு பெஸ்ட் மெஜிஷியனா உருவாக்க அவனை தயார்படுத்த ஆரம்பிச்சாங்க மேரி. சமயம் ஷோபி மேல கிறிஸ்டபருக்கு அதீத அன்பு உருவாச்சு. சோஃபியா, சோஃபி என்னடா சொல்லு. ஹே சோஃபியா, சூப்பர்டா, நான் உன்ன லவ் பண்றேன். முதல்ல அது ஷோபிக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் சோஃபி பின்னாடி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி புரிய வைக்க முயற்சி பண்ணான். ஆனா அது முடியாம போனதுனால சோபி அவங்கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சான். அதை ஏத்துக்க முடியாத கிறிஸ்டபர் சோபிய விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். இப்படி பேசாம இருக்கா சோஃபியா? அவ தான் கூட பேச மாட்டறாளே. அப்புறம் எதுக்கு டைம் எல்லாம் எடுத்து போறா? சோஃபியா, சோஃபியா, என் மம்மிக்கு அப்புறம் என் மேல அதிக வா கேர் எடுத்து. அத சோபியால தாங்க முடியல. சோஃபியா ஸ்கூல் லைப்ரரியில இருந்து நான் படித்த ஜெனட்டிக் சம்பந்தமான புஸ்தகத்தை எடுத்து போட்டு படிக்க சொன்னேன். அவனோட ஹார்மோன் நோயை பத்தி அவங்கிட்டே சொல்லிடுறேன். அப்பவும் கிறிஸ்டபர் விடாததால ஷோபி ரொம்ப கோபப்பட்டு, உனக்கு கல்யாணம் பண்ற தகுதியே இல்லை, நீ ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது ஆண்மை இல்லாதவன்னு சொல்லி திட்டான். இனிமேல் லவ் கல்யாணம்னு சொல்லி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு கோபம் சொல்லிட்டு போயிட்டான். அன்னைக்கு நைட்டு தன்னோட நோயை பற்றி மற்றவங்க தன்னை வெறுக்கிறத பற்றி மேரிக்கிட்ட சொல்லி கதறலாம்.
ஆனா அவங்க அம்மா மேரி நீ பெரிய மேஜிஷியன் ஆவேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சமாதானப்படுத்தினா. அவனோட தாழ்வு மனப்பான்மையை போக்குறதுக்கும் அவனோட குறைகளை மறைக்கவும் அவனை கொஞ்சம் அழகுபடுத்தினான். அவனும் கொஞ்சம் தன்னம்பிக்கையா சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனான். ரொம்ப விபரீதம் ஆயிடும்.